ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பற்றி தமிழக முதலமைச்சர் புதிய அரசாணை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சிறப்பாசிரியர்கள், குறு அங்கன்வாடி பணியாளர்கள், உதவியாளர்கள், இந்த மாதிரி நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, சிறப்பாசிரியர்களுக்கு மட்டும் நீங்கள் பிஎட்டு இல்லை டீச்சர் ட்ரைனிங் அந்த மாதிரி படித்தவங்களை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. குறு அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். உதவியாளர் போஸ்டிங்க்கு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி 8th வகுப்பு படித்தவங்கலேருந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வேகன்சிஸ் 25,000 மேலே இருக்குது அப்படின்றதுனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் பல்காக அவங்க வேகன்சிஸ் எடுத்து போடுவாங்க. அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வர வேகன்சிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காலை சிற்றுண்டி அதாவது 1 முதல் 5 வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் மதிய உணவு திட்டம் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் செயல்படுத்திட்டு வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு போன வாரம் காலை சிற்றுண்டியும் சேர்த்து அளிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு உதவியாளர்கள் அதிகப்படியாக தேவைப்படுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக உடனே வேகன்சிஸும் அவங்க ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. போன மாதமே வந்து சத்துணவுத்துறையில் வந்து வேலைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஆட்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க, மெயின்டைன் பண்ண முடியலை அப்படின்றதுக்கு வேகன்சி சீக்கிரமாக எடுத்து போடுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள காலி பணியிடங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து 4,689 காலி பணியிடங்கள், குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து 1,168 காலி பணியிடங்கள், உதவியாளர்களுக்கு 6,000 காலி பணியிடங்கள், இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றதையும் அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சொல்லியிருக்காங்க பாருங்களேன், சத்துணவு பணியாளர்கள் காலி பணியிடங்களை சீக்கிரமாக நிரப்புறதுக்காக நாங்கள் நோட்டிஃபிகேஷன் 5 மாவட்டத்தில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். முதற்கட்டமாக வந்து 5 மாவட்டங்களில் வந்து போஸ்டிங்ஸ் எடுத்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடியில் வேலை செய்கிறதுக்காக சிறப்பு ஆசிரியர்கள் வந்து 5,000 பேர் தேவைப்படுறதாகவும், அவங்கள வந்து இந்த விஜயதசமிக்குள்ளே நாங்கள் எடுத்து போட்டுருவோம் அப்படின்றது போன மாதமே வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தொடக்க கல்வி பட்டய படிப்பு படிச்சிருக்கணும், பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. சிறப்பாசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், குரூப் அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் லேடிஸ்க்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க. பட் மேல் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். இந்த வேகன்சி பற்றி இன்னும் 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே கவர்மெண்ட் சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த காலை உணவு திட்டம் அதை வந்து சீக்கிரமே செயல்படுத்திடுவாங்க. அதுக்காக மட்டுமாவது வேகன்சிஸ் அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனேயும் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். உங்களோட டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேகன்சிஸ் வந்தோடனேயும் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.